ஓகே குட்டிஸ் இப்போ அடுத்ததாக நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த பக்கத்துல ஒரு படம் காட்டுவேன் ஓகேவா அந்த படத்துல அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்போ அங்க ஒரு பந்து இருக்கு அப்படின்னா அந்த பந்தை பார்த்து நீங்க அது பந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனா அதுக்குரிய எழுத்துக்கள் அதாவது பந்து அப்படின்னா இந்து பந்து மூணு எழுத்துக்கள் வருது இல்லையா அதில் ஏதாவது எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கும் அந்த விடுபட்ட எழுத்துக்களை நீங்கள் நிரப்பணும் நான் விடுபட்டு அந்த எழுத்துக்களை நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த விடுபட்ட இடத்துல அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் நிரப்பி அதுக்குரிய அர்த்தத்தை கொண்டு வந்துடணும் ஓகேவா விடுபட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் படம் காட்டுவேன் பெயர் என்னன்னு பார்த்து விடுபட்ட இரங்கலில் கரெக்டாக நிரப்பி அந்த பேரை நீங்க கொண்டு வந்துடும் ஓகேவா போலாமா குட்டிஸ் பாருங்க உங்களுக்கு ஒரு படம் தெரியுதா இது என்ன படம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க நான் இங்க உங்களுக்கு எழுதுறேன் பாங்க உங்களுக்கு என்ன படம் தெரியுது அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் அது என்னது படகு இங்க நமக்கு ப இருக்கு கூ இருக்கு அப்ப இங்க நம்ம என்ன எழுதணும் ட ப ட கு படகு ஓகே குட்டீஸ் இப்போ இது என்ன படம் பாருங்க யோசிச்சு பார்த்து சொல்லிட்டே இருங்க நான் உங்களுக்கு அதை எழுதுறேன் என்ன படம்னு கரெக்டா பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க குட்டிஸ் இப்போ இது என்ன படம் சொல்லுங்க நம்ம என்ன எழுதணும் வி எழுதியாச்சு ரியும் எழுதியாச்சு என்ன எழுதணும் சி விசிரி வி சி ரி விசிரி ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்ததா உங்களுக்கு ஒரு படம் காட்டிட்டு இருக்கேன் என்ன படம் அதுன்னு பார்த்து கவனமா பார்த்து சொல்லுங்க யோசிச்சிட்டே இருங்க என்னன்னு யோசிங்க குட்டீஸ் ஓகே இப்போ சொல்லுங்க இது என்ன படம் எஸ் இது சங்கு ஓகே இப்போ அதற்குரிய எழுத்துக்களை இங்க நாம நிரப்ப போறோம் எழுதிட்டேன் அப்போ இங்க நான் இப்ப என்ன எழுதணும் இங்கு ஓகே சங்குல ச எழுதியாச்சு இங்கு எழுதியாச்சு அப்ப இங்க டேஷ்ல என்ன வரும் எஸ் சங்கு ச

எஸ் இது எதில் ஆரம்பிக்குது ஈல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை அது எஸ் இறகு ஓகே இப்போ இறகுக்கு இங்கே நம்ம எழுத்துக்கள் எழுதணும் ஈ எழுதியாச்சு கு எழுதியாச்சு இப்போ இந்த டேஷ்ல நாம் என்ன எழுதணும் எஸ் ர ர கு இறகு ஓகே குட்டீஸ் இப்போது இன்னொரு படம் பார்க்கலாமா பாருங்க உங்களுக்கு நான் இப்போ ஒரு படம் காட்டிகிட்டு இருக்கேன் என்ன இதுன்னு யோசிச்சு சொல்லுங்கள் இது எதில் ஆரம்பிக்கும்னா கல ஆரம்பிக்கும் நல்லா யோசிங்க குட்டீஸ் கால் ஆரம்பிக்கும் அது என்னன்னு யோசிச்சு சொல்லுங்கள் எனக்கு எஸ் யோசிச்சுட்டீங்களா என்ன இது கடல் வெரி குட் ஓகே இப்போது கடலுக்குரிய எழுத்துக்களை இங்கே நாம் எழுத போகிறோம் க எழுதியாச்சு அடுத்தது அப்போ இந்த டேஷில் என்ன வரும் ட ஓகே இந்த டேஷில் என்ன வரும்னா இல் கடல் க ட இல் கடல் ஓகே குட்டீஸ் இப்போ இன்னொரு படம் நாம் பார்த்துட்ருக்கோம் பாருங்க இந்த படம் என்னென்ன யோசிச்சு பதில் சொல்லணும் எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க குட்டிஸ் அது எதுல தொடங்குற வார்த்தை கூல தொடங்குற வார்த்தை எஸ் என்னது குருவி வெரி குட் ஓகே இப்போ நாம் இந்த ஃபில் பண்ணும் நிரப்பணும் எழுதியாச்சு வியும் எழுதியாச்சு நடுவில் என்ன வரும் குருவிக்கு கு ரு வி குருவி இப்போ நம்ம அந்த டேஷை ஃபீல் பண்ணிட்டோம் அதாவது அந்த டேஷை நிரப்பிட்டோம் கு ரு வி குருவி ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்ததா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் இது என்னன்னு யோசிச்சு எனக்கு நீங்க சொல்லணும் ஓகேவா இப்போ நான் அதுக்குரிய எழுத்துக்களை இங்கே எழுதுறேன் ஓகே பார்த்து சொல்லுங்க என்ன இது எஸ் இது சட்டை ஓகே இப்போ சட்டைக்குரிய எழுத்துக்களை இங்கே நம்ம எழுத போகிறோம் சா கடைசியாக என்ன வரும் இங்கே இந்த டேஷ்ல நம்ம என்ன எழுதணும் எஸ் வெரி குட் டை டை எப்படி எழுதணும் ட அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து போடணும் டை ஓகே குட்டீஸ் இப்போ பாருங்க இன்னொரு படம் காட்டிட்டு இருக்கேன் பார்த்து சொல்லுங்க இது என்னன்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க குட்டீஸ் நான் உங்களுக்கு இங்கே எழுதிட்டு இருக்கேன் ஓகே சொல்லுங்க இப்போ இது என்ன எஸ் இது பொம்மை ஓகே இப்போ பொம்மைக்குரிய எழுத்துக்கள் நாம் எழுதலாமா போ எழுதியாச்சு அடுத்தது என்ன இங்க வரும் எஸ் இம் வெரி குட் ஓகே இப்போ போ எழுதியாச்சு இம் எழுதியாச்சு அடுத்தது இங்கே என்ன வரணும் மை எஸ் பொம்மை இம் மை ஓகே இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு படம் காட்டிட்டு இருக்கேன் அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க கவனமா பார்த்து சொல்லணும் நான் உங்களுக்கு இங்க அதை எழுதுறேன் யோசிச்சுட்டீங்களா பாருங்க அது என்ன படம் எஸ் அது வானம் ஓகே இப்போ இந்த டேஷ நாம நிரப்பணும் வானம் இருக்கோம் வா டேஷ் இம் அப்ப இந்த டேஷ்ல என்ன வரும் எஸ் ந ரெண்டு சுள்ளி ந வா ந இம் வானம் ஓகே குட்டேஸ் இப்போ பாருங்க இன்னொரு படம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன அது அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க நான் உங்களுக்கு இங்கே எஸ் குட்டீஸ் யோசிச்சுட்டிங்களா என்ன படம் அது எஸ் அது நான்கு ஓகே இப்போ வந்து நான்குக்குரிய எழுத்துக்களை இங்கே நாம எழுத போகிறோம் எப்படி எழுதலாம் நான் எழுதியாச்சு இங்கே நாம் என்ன எழுதுனோ? இன் எஸ் வெரி குட் நா, இன் இங்கே நாம் என்ன எழுதுனோ? எஸ் கு ஓகே நா இன் கு நான்கு ஓகே குட்டிஸ்? இப்போ அடுத்து நாம நான்கு எழுத்து வார்த்தைகளில் இதே மாதிரி விடுபட்ட எழுத்துக்களை பார்க்க போகிறோம் போலாமா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு படம் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் அது என்ன படம் அப்படின்னு யோசிச்சு அதோட பேரை எனக்கு நீங்கள் சொல்லணும் யோசிங்கி குட்டீஸ் நான் பேரை இங்கே எழுதுறேன் உங்களுக்கு எஸ் சொல்லுங்க என்ன அது குரங்கு வெரி குட் ஓகே இப்போ அதுக்குரிய எழுத்துக்களை நம்ம எழுத போறோம் விடுபட்ட இந்த இடத்தை நிரப்ப போறோம் என்ன வரும் எஸ் அப்ப இங்க கடைசியா என்ன வரும் எஸ் இங் கு குரங்கு ஓகே குட்டீஸ் இப்ப பாருங்க அடுத்து உங்களுக்காக ஒரு படம் காட்டிட்டு இருக்கேன் அது என்ன படம் அதுக்குரிய பேர் என்னன்னு யோசிச்சு சொல்லணும் நல்லா யோசிங்க குட்டீஸ் எஸ் யோசிச்சுட்டீங்களா என்ன பேரு வெரி குட் வட்டம் ஓகே இப்போ நாம அதுக்குரிய எழுத்துக்களை இங்க நிரப்ப போறோம் வ எழுதியாச்சு அடுத்தது என்ன எழுதணும் இட்டு ஓகே அடுத்தது இங்க என்ன வரணும் ட வெரி குட் வ இட் இட்ட இம் வட்டம் ஓகே குட்டீஸ் பாருங்க இப்போ இன்னொரு படம் உங்களுக்காக காட்டிட்டு இருக்கேன் என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க ஓகேவா கவனமா பார்த்து சொல்லணும் சொல்லுங்க குட்டிஸ் அது என்ன எஸ் அது அன்னம் வெரி குட் ஓகே இப்போ அன்னத்துக்குரிய எழுத்துக்களை இங்க நாம நிரப்ப போறோம் எழுதியாச்சு அடுத்தது இங்க என்ன வரணும் எஸ் ரெண்டு சுழி இன் அடுத்தது இந்த டاش என்ன வரணும் ரெண்டு சுழி ந் சோ அ இன் ந் இம் அன்னம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்துதா உங்களுக்கு ஒரு படம் காட்டிட்டு இருக்கேன் பார்த்து என்னன்னு சொல்லுங்க கவனமா பார்த்து சொல்லணும் ஓகேவா பார்த்து சொல்லுங்க குட்டீஸ் யோசிங்க பார்த்தீங்களா அதோட பேர் என்ன? YES, அது கப்பல். வெரி good. ஓகே இப்போ இந்த டاشல நம்ம நிரப்பணும் இல்லையா? கப்பல் குறிய எழுத்துக்கள் என்னலா வரும்? க அப்புறமா என்ன வரும்? இப் வெரி குட். க இப் ப கடைசியா என்ன வரும்? எஸ் இல் க இப் ப இல கப்பல் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கு என்ன பேர்னு யோசி கரெக்ட்டா சொல்லணும் ஓகேவா நல்லா யோசிங்க ஓகே குட்டீஸ் யோசிச்சா ச பேர் என்ன எஸ் இது எறும்பு இப்போ இதுக்குரிய எழுத்துக்களை இங்கே நம்ம போட போகிறோம் ஏ அடுத்தது இங்கே என்ன வரும் ரூ ஓகே ஏ ரூ அடுத்தது என்ன இம் ஓகே கடைசியா பூ ஓகே ஸோ ஏ ரூ இம் பூ எறும்பு ஓகே குட்டீஸ் இப்போது அடுத்த ஒரு படம் பார்த்துட்ருக்கோம் அது என்னென்னு யோசிச்சு கரெக்டாக சொல்லணும் ஓகேவா நான் இங்கே உங்களுக்காக எழுதுறேன் நல்லா யோசிங்க குட்டீஸ் யோசிச்சாச்சா எஸ் என்ன இது பேருந்து ஓகே இப்போ இதுக்குரிய எழுத்துக்களை நாம் எழுதலாமா விடுபட்ட எழுத்துக்கள் பே அடுத்தது இங்கே என்ன வரும் வெரி குட் பே ரூ இந்து கடைசியாக என்ன வருவீங்க ஓகே குட்டிஸ் இப்போது அடுத்ததான் ஒரு படம் பார்த்துட்ருக்கோம் அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க யோசிச்சு கரெக்டாக சொல்லணும் பால தொடங்க கூடிய ஒரு வார்த்தை பாத்து சொல்லுங்க ஜோஸ் யோசிச்சாச்சா எஸ் சொல்லுங்க என்ன அது எஸ் அது பப்பாளி ஓகே இப்போ இந்த விடுபட்ட இடத்தை நிரப்பலாமா பா எழுதியாச்சு அடுத்தது என்ன வரும் இப் வெரி குட் ஓகே ப இப் அடுத்ததா என்ன வரும் இப்போ நம்ம எழுதியாச்சு ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அது என்ன படம்னு பேரை யோசிச்சு சொல்லுங்க கவனமா பாருங்க குட்டிஸ் அது என்னன்னு சொல்லிட்டு எஸ் குட்டீஸ் சொல்லுங்க இது என்ன படம் எஸ் இது கண்ணாடி ஓகே இப்போ இதுக்குரிய எழுத்துக்களை எழுதலாமா பாருங்க க அடுத்தது என்ன வரும் எஸ் மூணு சுளி இன் கண்ணாடி ஓகே குட்டீஸ் இப்போது அடுத்து ஒரு படம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது என்ன படம்னு யோசிச்சு சொல்லணும் நாளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நல்லா பார்த்து சொல்லுங்க குட்டிஸ் எஸ் சொல்லுங்க வெரி குட் இது நாற்காலி ஓகே இப்போ இந்த விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பலாமா சொல்லுங்க நாற்காலி எழுத போகிறோம் நான் எழுதியாச்சு அடுத்தது இர் 나 ই க ஆயıldı ஆச்சு அடுத்து லி ஓகே 나 ইர் க லி 나ர்காலி ஓகே குட்டி இப்போ அடுத்து கடைசியா நாம ஒரு படம் பார்க்க போறோம் அத பார்த்து என்ன பேரு நீங்க சொல்லணும் பார்த்து சொல்லுங்க மாலை தொடங்குற ஒரு வார்த்தை கரெக்டாக பார்த்து சொல்லுங்க குட்டீஸ் நான் உங்களுக்கு இங்க இது மல்லிகை வெரி குட் ஓகே இப்போ அதுக்குரிய எழுத்துக்களை இங்கே நாம நிரப்பலாமா அடுத்தது இங்க என்ன வரும் இல் ஓகே மா இல் இங்க என்ன வரும் வெரி குட் ஓகே ஸோ எப்படி எழுதணும் இதை எப்படி உச்சரிக்கணும் ஓகே குட்டிஸ் இப்போ நாம் மூன்று எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் வார்த்தைகளில் விடுபட்ட வார்த்தைகள் அதாவது டேஷ் போட்டிருந்த இடத்துலலாம் நிரப்பி அந்த வார்த்தைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதி முடிச்சிட்டோம்